இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இப்ப முருகல் நிலை இருந்துட்டு இருக்க நிலையில சீனாவுக்கும் தைவானுக்கும் போர் வருவதற்குண்டான ஒரு பதற்றமான சூழ்நிலை உருவாயிருக்கு. அது என்ன அப்படிங்கிற முழு டீடைல்ஸ் இந்த வீடியோல பாக்கலாம். அதுக்கப்புறம் பாக்டீரியாவானது சீனாவிலிருந்து, அதாவது சீனாவின் ஆய்வு மையத்திலிருந்து ஒரு பாக்டீரியா வெளியே வந்திருக்கு. அந்த பாக்டீரியா வந்து மனிதர்களை பாதிக்க கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதையும் இந்த ஃபுல் வீடியோல பாக்கலாம். அது மட்டும் இல்லாம நமது நேபாள நாடு இந்திய பகுதிகளை ஒன்றிணைச்சு சில வேலைகளை செஞ்சிருக்கு இந்தியாவுக்கு எதிராக. அது என்னென்ன அப்படின்னு இதுல ஃபுல் டீடைல்ஸ் நம்ம பாத்துடலாம். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சீனாவின் 18 போர் விமானங்கள் இன்று அதிகாலை தைவான் நாட்டின் எல்லைக்குள் புகுந்தது. இதனால் அங்கு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தது. இதனால் அங்கு போர் பதற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை நிலவி வருகிறது. சீனாவிற்கு அருகே தென் சீன கடல் பகுதியில் இருக்கும் தைவான் நாட்டை சீனா பல வருடங்களாக உரிமை கொண்டாடி வருகிறது. தைவான் தனி நாடு கிடையாது, தைவான் எங்களுக்கு சொந்தம் என்று சீனா கூறி வருகிறது. ஆனால் இதை தைவான் இப்பொழுதும் ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஆனால் சீனாவின் கீழ் நாங்கள் வரவில்லை என்றுதான் இன்று வரை தைவான் சொல்லி வருகிறது. தைவான் தனி நாடு என்று அறிவித்துக் கொண்டுள்ளது. அதிலும் தைவான் அதிபர் டிசாயிங் சீனாவை கடுமையாக எதிர்த்து வருகிறார். நாங்கள் சுயமரியாதை நிரம்பிய நாட்டு மக்கள், சீனாவின் ஆதிக்கத்தை எப்போதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சீனா எங்கள் மண்ணில் சிறிய இடத்தை கூட ஆக்கிரமிக்க நாங்கள் விடமாட்டோம். சீனாவின் ஆதிக்கத்தை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று தைவான் கூறி வருகிறது. இந்த மோதல் தான் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளது. அதன்படி தைவான் சீனா இடையே போருக்கான அறிகுறிகள் தெரிய தொடங்கியுள்ளது. அதிலும் தற்போது நேரடியாக அமெரிக்காவின் உதவியை தைவான் நாட தொடங்கிவிட்டது. தைவானுக்கு போர் விமானங்கள் மற்றும் பாதுகாப்பு ரீதியிலான உதவிகளை அமெரிக்கா செய்ய தொடங்கியுள்ளது. இந்த சீனாவை மேலும் கோபப்படுத்தியுள்ளதுன்னு சொல்லலாம். இந்நிலையில தைவானுக்கு இன்று அமெரிக்காவை சேர்ந்த அதிகாரிகள் வந்துள்ளனர். பென்டகன் அதிகாரிகள், அதிபர் டிரம்பிற்கு நெருக்கமான அதிகாரிகள் இன்று தைவான் வந்தனர். இதனால் சீனா கடுமையான கோபத்திற்கு உள்ளாகியுள்ளது. இதன் விளைவாக தற்போது தைவானுக்கு சீனா போர் விமானங்களை அனுப்பியிருக்கு. கடந்த ஒரு வாரமாக சீனா தைவான் எல்லை அருகே போர் விமானங்களை அனுப்பி வருகிறது. ஆனால் தைவான் எல்லைக்கு அருகே சென்று விமானங்கள் முழுமையாக எல்லையை தாண்டவில்லை. அதாவது தைவானின் ஜலசந்தியை சீன விமானங்கள் இன்று வரை தாண்டவில்லை. இந்த இடத்தை தாண்டினால் சீனாவின் போர் விமானங்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என்று தைவான் ஏற்கனவே கூறியிருந்தது. இந்நிலையில இன்று காலை தைவான் ஜலசந்தி பகுதிகளை சீனாவின் போர் விமானங்கள் கடந்தன. மொத்தமாக சீனாவின் 18 போர் விமானங்கள் தைவான் எல்லைக்குள் நுழைந்து விட்டு வெளியே சென்றுள்ளது. இதனால் தற்போது தைவான் எல்லையில் ஏவுகணைகளை குவித்துள்ளது தைவான் நாடு. சீனாவின் இன்னொரு விமானம் உள்ளே வந்தால் அதை உடனே சுட்டுத் தள்ளுவோம் என்று தைவான் சூளுரைத்துள்ளது. போர் விமானங்களை தாக்கி அளிக்கும் ஏவுகணைகளை தைவான் எல்லைக்கு கொண்டு போய் வைத்துள்ளது. அதே போல் குட்டி குட்டி ஏவுகணைகளை கொண்ட போர்க்கப்பல்களை தைவான் தன் எல்லை பகுதிக்கு அனுப்பியுள்ளது. தைவான் ஜலசந்தி அருகே இந்த போர்க்கப்பல்கள் உழவி வருகிறது. சீனாவின் போர் விமானம் வந்தால் அதை தாக்க இவர்கள் தயாராக இருப்பதாக தைவான் அறிவித்துள்ளது. இங்கிருந்து மிக அருகில்தான் அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் ரொனால்ட் ரீகன் மற்றும் நிமிட்ஸ் கப்பல்கள் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அமெரிக்கா தைவானுக்கு உதவுவதற்காக தென்சீன கடலில் அதிகமான விமானங்கள் மற்றும் கப்பல்களை குவித்து வைத்திருப்பது அங்கு மிகப்பெரிய போர் பதற்றம் ஒன்றை உருவாக்கியுள்ளது என்று சொல்லலாம். சீனாவிலிருந்து இந்த உலகத்திற்கு கொரோனா வைரஸ் வந்துச்சு. அதே மாதிரி இப்போ புதுசா ஒரு பாக்டீரியா தொற்று வந்து பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அதை பத்தி இப்ப பார்ப்போம். சீனாவின் கடந்த ஆண்டு பயோபார்மா சூட்டிகள் நிறுவனத்தில் ஒரு கசிவு ஏற்பட்டிருக்கு. இதனால தற்போது வடமேற்கு சீனாவில் பல ஆயிரக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இவர்களுக்கு பாக்டீரியா தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த பாக்டீரியா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் என்ற ஒரு அதிர்ச்சி செய்தியும் வெளியாயிருக்கு. இந்த வகை பாக்டீரியா பிரசோலிஸ் என்று அழைக்கப்படுகிறது. வடமேற்கு சீனாவில் கன்சு மாகாணத்தில் மட்டும் இந்த பாக்டீரியாவால் சுமார் 3000 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளனர். விலங்குகளிடமிருந்து இந்த வகை பாக்டீரியா பரவும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வகை பாக்டீரியா தொற்று காரணமாக ஆண்களின் விந்தணுக்கள் பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாக்டீரியா தாக்கினால் காய்ச்சல், தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவை இருக்கும் என்று அமெரிக்காவின் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த வகை பாக்டீரியா தாக்குதலை மால்டா ஃபீவர் அல்லது மத்திய தரைக்கடல் ஃபீவர் என்று அழைப்பார்களாம். இந்த நோய் பெரும்பாலும் மனிதர்களிலிருந்து மனிதருக்கு பரவாது அப்படின்னு சொல்றாங்க. சோ இது நம்மளுக்கு ஒரு நல்ல செய்தி. இந்த நோயினால் மூட்டுகளில் வலி வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
துவக்கத்துல சிறிய அளவிலான நபர்களுக்கு தான் இந்த தொற்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இறுதியில் இப்ப பாத்தீங்கன்னா 21,000 பேருக்கு இந்த தொற்று பரவி இருப்பது தெரிய வந்திருக்கு. ஆனால் இதுவரை இந்த தொற்றுக்கு யாரும் உயிரிழக்கவில்லை அப்படின்னு சீனா சார்பா சொல்லியிருக்காங்க. எதிர்பார்த்ததை விட அதிகமானவர்களுக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருப்பதாக சீனாவின் அதிகாரப்பூர்வ நாளிதழ் குளோபல் டைம்ஸ் வெளியாயிருக்கு. இந்த பாக்டீரியா எப்படி பரவுச்சு அப்படின்னா, சோங்மு லான்சோ பயாலஜிக்கல் பார்மாசூட் நிறுவனத்துல இந்த பாக்டீரியா வச்சிருந்திருக்காங்க. இது விலங்குகளின் பயன்பாட்டிற்காக புருசெல்லா தடுப்பூசியை தயாரிக்கிறதுக்கு இந்த பாக்டீரியாவை பயன்படுத்துவாங்க போல தெரியுது. காலாவதியான கிருமி நாசினிகளையும் பயன்படுத்திருக்காங்க. மேலும் அதை அழிக்கிறதுக்கு கழிவு வாயு பயன்படுத்திருக்காங்க. ஆனா அந்த பாக்டீரியாக்கள் அதுல சாகல, அவங்க இருந்துதான் இந்த பாக்டீரியா வெளி வந்துச்சு அப்படின்னு வந்து இப்ப வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவை நம்ம நேபாளத்தை பத்தி பார்ப்போம். நேபாள நாடு கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு புதிய வரைபடத்தை தயாரிச்சிருந்தாங்க. அந்த வரைபடத்தை தன்னோட மக்களவை மாநிலங்களில் நிறைவேற்றி அதை அதிகாரப்பூர்வமாகவும் இந்தியாவுக்கும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த வரைபடத்துல இந்தியாவோட 3 பகுதிகளை அவங்க இணைச்சிருந்ததுனால இதை இந்தியா வந்து ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்லலாம். இந்த செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்கிறப்போ நேபாள ஒரு படி முன்னே போய் தன்னோட பாடத்திட்டத்திலையும் தன்னோட நாணயத்திலையும் இந்திய வரைபடமான கலாபாணிய இணைச்சிருக்காங்க. கலாபாணியோட சதுர பரப்பு பாத்துட்டீங்கன்னா 460 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்ப அவங்களோட மேப்ல இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி தன்னோட பாடத்திட்டத்திலையும் இத வந்து இணைச்சிருக்கிறதா சொல்லப்படுறாங்க. தன்னோட பாடத்திட்டத்திலையும் இந்த வரைபடத்தை சேர்க்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. மேலும் நேபாளத்தோட 1 ரூபாய் மற்றும் 2 ரூபாய் பிரிவுகளை புதிய நாணயங்களாகவும் இந்த வரைபடத்தை சேர்த்து வெளியிட போறதாகவும் நேபாள அரசு சொல்லியிருக்கு. அதுவும் நேபாளத்தில் புகழ்பெற்ற திருவிழாவான தசரா பண்டிகைக்கு முன்னாடியே இந்த நாணயத்தை புழக்கத்திற்கு கொண்டு வர உள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. இதற்கு இந்தியா கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சிருக்குங்கிற நிலையில அவங்க விடாம இதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே சீனாவுக்கு ஆதரவாகத்தான் நேபாள அரசு செய்யுதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்து வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.